இன்றைய நிகழ்ச்சியில் 1989 மார்ச் முதல் தேதி மரணமடைந்த விடுதலை போராட்ட வீரர் வசந்தாதா பாட்டீலை நாம் நினைவு கூர்வோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சங்லி என்ற இடத்தில் 1917 நவம்பர் 13 அன்று பிறந்த வசந்தாதா பாட்டீல் சர்தார் பட்டேல் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோரின் அன்புக்கு பாத்திரமாக இருந்தார். காந்தியடிகளின் தத்துவமான சத்தியாகிரகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த இவர் சத்தியாகிரகம் ஊர்வலங்கள் அல்லது மக்களின் இயக்கங்கள் மட்டுமே சுதந்திரத்தை கொண்டு வர முடியாது என்றும் நம்பிக்கை கொண்டிருந்தார். புரட்சிகர நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். பிரிட்டிஷ் அரசு அவருக்கு எதிராக பல குற்ற வழக்குகளை சுமத்தியிருந்தது. மேலும் அவரை கைது செய்தது. வினோபாபாவின் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்து வசந்தாதா பாட்டீல் சத்தியாகிரகியானார். சுதந்திரத்திற்கு பிறகு வசந்தாதா பாட்டீல் மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக 1976-1985 ஆண்டுகளுக்குள் 3 முறை பதவி வகித்தார். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மேலும் மற்றொரு சுதந்திர போராட்ட வீரரான 1988 மார்ச் முதல் தேதியன்று மரணமடைந்த கவிஞர் சோகன்லால் திவேதி அவர்களையும் நாம் இன்று நினைவு கூர்வோம். ஒரு தேசிய கவிஞர் என்று கருதப்படும் இவர் மகாத்மா காந்தியடிகளின் அன்பிற்கு உட்பட்டவராவார். சோகன்லால் 1906 பிப்ரவரி 22 உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பட்டேபூரில் பிறந்தார். யுக அவதார் காந்தி என்ற பாடல் உட்பட தேசபக்தி பாடல்களால் மக்கள் இவரை நன்கறிந்திருந்தனர். जिसके सिर पर निज धरा हाथ उसके शिर रक्षक कोटि हाथ, जिस पर निज मस्तक झुका दिया झुक गए उसी पर कोटि माथ। तुम बोल उठे युग बोल उठा, तुम मौन बने युग मौन बना। कुछ कर्म तुम्हारे संचित कर युग कर्म जगा युग धर्म तना। युग परिवर्तक युग संस्थापक युग संचालक हे युगाधार, युग निर्माता युग मूर्ति तुम्हें युग युग तक युग का नमस्कार। दृढ़ चरण सुदृढ़ कर संपुट से तुम काल चक्र की चाल रोक, नित महाकाल की छाती पर लिखते करुणा के पुण्य श्लोक। हे युग दृष्टा हे युग सृष्टा, पढ़ते कैसा यह मोक्ष मंत्र, इस राजतंत्र के खंडहर में उगता अभिनव भारत स्वतंत्र। பத்மஸ்ரீ விருது தந்து இந்திய அரசு 1970 திரிவேதியை கௌரவித்தது. இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மற்றுமொரு விடுதலை போராட்ட வீரராக விளங்கிய நவ்ஹர் சிங் அவர்களையும் இன்று நாம் நினைவு கூறுவோம். இவர் முதல் இந்திய சுதந்திரப் போரில் கலந்து கொண்டவர் என்பதற்காக அந்தமான் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தில் படை வீரராக இருந்தவர் இவர். பிறகு படை வீரர் பணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பீகார் மற்றும் வங்காளத்தில் வெவ்வேறு இடங்களில் இருந்த பிரிட்டிஷ் நிறுவனங்களின் மீது தொடுக்கப்பட்ட பல தாக்குதல்களில் பங்கேற்றவரும் இவர். இவரை கைது செய்து பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு எதிராக கலகம் செய்தவர் என்று குற்றம் சுமத்திய வெள்ளைய அரசு சிறையில் தள்ளியது. காலாபாணியில் அவர் தடுப்பு காவலில் இருந்தபோது மரணமெய்தினார். மகாராணி ஓரேன் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு தேசியவாதியாவார். தெஹாபா இயக்கத்தில் இவர் பங்கேற்றார். மேற்கு வங்கத்தில் ஜல்பைகுரி சோட்டேதார் தானிய களஞ்சியங்களில் திடீர் சோதனை நடைபெற்ற வேளையில் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் இவர் கொல்லப்பட்டார். 1947 மார்ச் 1 இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்தியாவின் வீர புதல்விக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.